கையில் இன்னைக்கு நம்ம எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோயின் செம்மையா தூங்கிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹரிஷ் வரான். அம்மா என்னம்மா காலேஜுக்கு டைம் ஆச்சு, எந்திரிங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஸ்கூல் எல்லாம் பாஸ் பண்ணி செமஸ்டர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஃபேமஸான யூனிவர்சிட்டி தான் ஜாயின் பண்ணியிருப்பா. அங்கே தான் நம்ம அக்ஷயும் படிக்கிறான். ஸோ அவன் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சீட்டில் எந்த பையனையும் ஏழு எடுத்து கூட பார்க்கக்கூடாது, யார்ட்டுமே பேசக்கூடாது. நீங்கள் பேசுகிற ஒரே ஒரு பையன் அக்ஷய் மட்டும்தான், மீதி எல்லா பசங்களும் உனக்கு உங்களுக்கு தங்கச்சி மாதிரி அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏய் என்னடா சொல்கிற, பார்க்குற எல்லாருமே எனக்கு அண்ணன் தம்பியா, அதெல்லாம் முடியாது, போ லைஃப் எப்படி என்ஜாய் பண்ண முடியாது, அதுவும் அந்த அக்ஷய் அக்ஷயன் அவன் பின்னாடி இப்படி சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லைம்மா, நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அப்புறம் காலேஜ் போயிட்டு ஜாலியாக இருங்க, அதே சமயம் நல்லா படிக்கணும், எந்த பையனும் பார்க்கக்கூடாது, முக்கியமாக அந்த சீனியர் பையன் பக்கம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஃபியூச்சர்ல அந்த சீனியர் பையன் இருக்கால, அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி ஓகே இந்தாங்க பால் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவகிட்ட இருந்து கை நாட்டு வாங்கிக்கிறான். உங்களெல்லாம் நம்ப முடியாது, அதனால இதுதான், இனிமேல் யார்கிட்ட பேசுறீங்கனாலும் உங்களுக்கு காலி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அட பாவி, இனிலாம் ஒரு பையனா அப்படின்னு அவங்க அம்மா கோவப்பட்டுட்டு இருக்காங்க சானியா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அம்மா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து உட்கார வைக்கிறான். என்னடா சைக்கிள், நான் காலேஜ் போனோட நான் பெரிய போன சைக்கிள்லாம் வரமாட்டேன், போ நான் ஆட்டோ பிடிச்சி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அம்மா காசை மிச்சப்படுத்தணும், உட்காருங்கம்மா, நீங்களாம் சின்ன வயசுல என்ன ஸ்கூல்ல நீங்க தான் சைக்கிளை கூட்டு போவீங்க, அது எவ்வளவு மெமரிஸ் தெரியுமா, இப்ப நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன், இதெல்லாம் மறக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி சரி ஓகே, ரொம்ப சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துக்கிறா. அப்படியே கூட்டிட்டே பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப தூரத்துல அக்ஷய் போறத பாத்துட்டு நம்ம ஹரிஷ் என்ன பண்றான், அம்மா ஒரு நிமிஷம் வண்டி விட்டு கீழே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அக்ஷய் சானியா புரிஞ்சிடுது. என்னமா பண்ற, இங்க ரோடு எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஸ்பீட் பிரேக்கர் கூட இல்ல, அதுவும் சைக்கிள் தானே போறோம், அப்படி என்ன வேகமா போயிட போறேன், ஒழுங்கா மெதுவாவே புடி அப்படின்னு சொல்லி இன்சல்ட் படுத்திடுறான். ஐயா இவனே இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அவனோட டிஷர்ட்டை மட்டும் இப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கா. அப்புறம் வேகமா காலேஜுக்கு வந்துடுறாங்க. காலேஜ் வந்துட்டு இதுதான் கேம்பஸ் இதுதான் கேன்டீன் இங்கதான் இங்க தங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா பேசிட்டே வந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவளை விட்டுட்டு அவன் கிளாஸ் ரூமுக்கு போயிடுறான். இங்க நிறைய கேர்ள்ஸ காட்டுறாங்க, இந்த கேர்ள்ஸ் கூட தான் இவ ஃப்ரெண்ட் ஆக போறா, ஒரு அஞ்சு கேர்ள காட்டுறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு சீனியர் வந்தறான். ஹேய் நீனும் இதே காலேஜ் வந்துட்டியா, உனக்கு சீட் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். இவனுக்கு எப்படி சீட் கிடைச்சதுன்னு காட்டுவாங்க. சோ அது எப்படின்னு ஆனோன்னு அப்படி பேசிட்டு இருப்பான். இவனை பார்த்ததும் ஐயோ இவனா, இவன் கூட தானே பேசவே கூடாதுன்னு சைன்லாம் வாங்கியிருக்கானே என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையை தள்ளிட்டே வந்துட்டு இருப்பாங்க, இந்த பொண்ணும் இன்னொரு பொண்ணும். இப்ப அந்த மூட்டையை பார்த்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அந்த சீனியர் பையன் சொல்லுவான். இல்ல இல்ல வேணா வேணா நானே தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு வேகத்துல எடுத்து தூக்கி போட்டு போயிட்டு இருப்பா. இத பாத்துட்டு இந்த கூட இருந்த பொண்ணு, ஹே நீ சம்மடி இவ்ளோ பயில்வானா இருக்க அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, ஒரு வேகத்துல தூக்கிட்டேன், கை வலிக்குது, வா ரெண்டு கை புடி நம்ம போய் ரூம்ல வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப இன்னொரு பொண்ணு இடையில வருவா. அந்த பொண்ணு காலில் அரிசி எல்லாம் கொட்டிடுது. அந்த பொண்ணு அப்படியே ஒரு ஹீரோயின் இன்ட்ரோ கொடுக்குறா. பார்க்கறதுக்கு அழகதான் இருக்கா, ஆனால் சப்பமூக்கி, இவளை நம்ம சப்பமூக்கினே கூப்பிடலாம். உடனே இந்த பொண்ணு பார்த்துட்டு வாவ் இவ செம்ம அழகா இருக்கால, இந்த காலேஜ்ல இவதான் அழகா இருப்பா போல அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரூம்க்கு வராங்க. ஸோ இவங்க தான் ரூம்மேட். இவங்க நாலு பேர் பார்த்துட்டு நம்ம இனிமே செம்மையா படிக்கணும், நல்லா படிச்சு நல்ல ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஓபன் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு ஃபிஷ் ஒன்று வச்சிருப்பாங்க கையில. ஸோ அது அந்த தண்ணி வந்து நம்ம ஹீரோயின் மேல பட்டுரும். அதோட நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக கீழே ஓடி வருவா. அந்த ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுன்னு எல்லாருக்குமே என்னடா ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இது புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் சரி சரி நம்ம போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு கீழே வருவா. இந்த டைம் அந்த இடத்துக்கு சப்புமுக்கி வந்து இவன் கிட்ட பேசிட்டு இருக்கா. இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருப்போம், அம்மா தான் உன பாத்துக்க சொன்னாங்களே, எனக்கும் விவரம் தெரியாது, நான் அடிக்கடி கொஞ்சம் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
இருக்கா. ஆ ஓகே ஓகே, ஆன்ட்டிட்டு பேசினேன், சொன்னாங்க நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத ஹீரோயின் ட்ரெஸ் மாத்திட்டு வந்தோடனே பாத்துறா, என்னடா இது இவ வேற அழகா இருக்கா, பிக்கப் ஆயிடுமோ, ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு கிண்ணினமோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. வேகமா நம்ம ஹரிஷுக்கு கால் பண்ணி போடா, அவனை கனெக்ட் பண்ண சொன்ன, அவ ஏதோ வேற பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான், எனக்கு என்னமோ அந்த பொண்ணு லவ்வர் மாதிரிதான்டா தெரியுது அப்படின்னு சோகத்துல பேசிட்டே வந்துட்டு இருப்பா. இப்ப சடனா கையில இருக்க புக்ஸ் கீழே விழுந்துரும். இந்த நேரம் கரெக்டா அங்க சீனியர் பையன் வந்துடுறான். என்ன இங்க யாரு தேடிட்டு இருக்க, கண்ணாடி எல்லாம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருப்பாங்க. சாப்பிட கூப்பிடும், அவ வரமாட்டேன்னு சொல்லிடுவா, இவ கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கால. இப்போ உடனே சரி ஓகே தண்ணி குடின்னு சொல்லிட்டு தண்ணி குடுக்கறான். இப்ப அம்மா நீ அக்ஷயவா தேடிட்டு இருந்த அப்படின்னு மெதுவா கேட்கிறான். டக்குன்னு வழக்கம் போல அவன் மூஞ்சில தண்ணி அப்படியே துப்பிடுறான். என்ன நீ எப்ப பாரு அக்ஷய பத்தி பேசினா மூஞ்சில தண்ணி துப்பிக்கிட்டே இருக்கா, என்னாச்சு ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போ நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவா. சரி சரி ஓகே, நான் டிஸ்டர்ப் பண்ணல, இன்னைக்கு ஈவினிங் என்னோட பர்த்டே இருக்கு, சோ மறக்காம நீ பார்ட்டி அட்டன் பண்ணு, செம்மையா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு டிக்கெட் மாதிரி கொடுத்துட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு போவான். இவ்வளவு போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம அந்த சப்ப மூக்கிய காட்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி இருக்கு, டிக்கெட் கூட என்கிட்ட ரெண்டு இருக்கு, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். எனக்கு இந்த மாதிரி பார்ட்டிஸ் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, அதுவும் இல்லாம நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அவளுக்கு செம்ம நோஸ் கட் ஆயிடும். இந்த டைம் கரெக்டா நம்ம ஹீரோயின் மொபைல்ல இருந்து மெசேஜ் வருது. நான் ரொம்ப ஆபத்துல இருக்கேன், என்ன வந்து காப்பாத்து பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கா. இதை பார்த்துதான் அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உன்னை கால் பண்ணி பாக்குறான், காலும் எடுக்க முடியல, எங்கேஜாவே இருக்கு. இப்ப ஒரு அட்ரஸ் அனுப்பிச்சிருப்பா. இந்த சப்ப மூக்கி வச்சிருக்க டிக்கெட்டுமே அதே ஹோட்டல் தான். உன்னை வேகமா போயிட்டு அந்த டிக்கெட்டை புடுங்கிட்டு, சாரி நான் உனக்கு நாளைக்கு நான் அமௌண்ட் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடுறான். இங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு சீனியர் கிட்ட பேசிட்டு இருக்கா. சீனியர் வந்து வா டான்ஸ் ஆலாம் அப்படின்னு கூப்பிடுறான். இல்ல எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு பிடிக்காது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுப்பான். அந்த கிஃப்ட்ல இவன் ஒரு பால் தான் வாங்கி வச்சிருப்பா. சோ அந்த பாலை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு டான்ஸ் ஆட போயிடுறான். இங்க ஹீரோயின் தனியா உட்காந்துருப்பா. இப்ப அந்த இடத்துக்கு மூச்சு வாங்க நம்ம ஹீரோ அக்ஷய் ஓடி வரான். என்னாச்சு உனக்கு எதுவும் ஆபத்து இல்லையே, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறான். என்னாச்சு நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சானியா கேக்குறா. அப்புறம் எனக்கு இப்படி மெசேஜ் பண்ண அப்படின்னு அக்ஷய் போன் எடுத்து காட்டுறான். இவளோட நம்பர்ல இருந்து இவனுக்கு மெசேஜ் வருது. நானா இப்ப ஏன் நம்பர் யூஸ் பண்றதுனா அப்ப அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நேரா பாக்குறா. அந்த இடத்துல இவளை பார்த்து முறைச்சுக்கிட்டே நம்ம ஹரிஷ் உட்காந்துருக்கான். ஏன்னா அந்த சீனியர் கூட தான் பேசவே கூடாதுன்னு சொல்லியிருப்பான். இப்ப அவனோட பார்ட்டிக்கே வந்து உட்காந்துருக்கவும் இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. ஐயோ இங்க ஆபத்துவா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்ஷய தர தரன்னு இழுத்துட்டு வெளியே ஓடி வந்துருவா. ஏன் யார பார்த்து பயந்து ஓடி வர அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அங்க ஓவர் ட்ரிங்க்ஸா இருக்கு, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருப்பா. இந்த நேரம் சாப்பிட ஒண்ணுமே இல்ல. அப்புறம் என்ன பண்றாங்க, திருட்டுத்தனமா ரெண்டு பேருமே கேண்டீன்குள்ள நுழையறாங்க. எப்படியோ ஓபன் பண்ணிட்டு அங்க பாருங்க அவளை தலையை விட்டுட்டு மாட்டிட்டு இருக்கிறத. அங்க போயிட்டு நூடுல்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ கரெக்டா எவ்வளவு பே பண்ணணுமோ அதை ஜிபே பண்ணிட்டு இருக்கான். ஐயோ இவன் இப்படி அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கானே, நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம வேற சரியான அழுப்ப வாழ் வேற இப்படிதான் இவனை வச்சு சமாளிக்க போறேனோ அப்படின்னு தண்ணி குடிச்சுட்டே பாத்துட்டு இருக்கா. இப்படி இவனை பாக்குற டைம் சுடு தண்ணிக்கு பதிலா பச்சை தண்ணி ஒரு நூடுல்ஸ்ல ஊத்திடும். ஐயோ பாவம், சரி ஓகே இதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு அது சுத்தமாக பிடிக்காது, ஆனால் நம்ம ஹீரோயினுக்காக அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதை நம்ம சாணியை பார்த்துட்டு நமக்காக இதெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் ரெண்டு பேருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க, என்னடா அவனை சாணியா கூட பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இங்கே காட்டுறாங்க, இங்கேயும் நம்ம ஹீரோயினா இன்னும் உனக்கு ஆளே இல்லையே, அப்புறம் இந்நேரத்தில் யார் கூட வெளியில் போயிட்டு வர அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் சும்மா இருங்கடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிடுறா. அப்படி அடுத்த சீனை காட்டுறாங்க, நம்ம சீனியர் பையன் அவ வீட்டுக்கு போறான். அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆயிட்டேமா, எனக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் ஏதோ பணம் கொடுத்துட்டு இருப்பான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, நம்ம சானியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் பக்கத்துல இருக்க ஒரு ஷாப்க்கு போயிருப்பாங்க. அங்க பார்த்தா நம்ம சானியா கொடுத்த பால் அவ ஃப்ரெண்டு வச்சு பாத்துட்டு இருப்பா. இது பார்த்ததும் இது எங்க இருந்து வாங்கின அப்படின்னு கேட்கவும் அந்த கடைக்காரன நேத்துதான் அவங்க காலேஜ் பசங்க வந்து இதை வித்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப அப்செட் ஆகுது. அவனை போய் கேட்கணும்னு சொல்லிட்டு சீனியரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். அவன் ஏதோ ரெண்டு பேப்பர் இருக்கு, அதுல ஒரு பேப்பர் மட்டும் கசக்கி போட்டுட்டு அவனோட ஃபார்மை மட்டும் பிடி சார்ட்ட போய் கொடுத்துட்டு இருக்கான். இவ ஏதோ ஃப்ராடு தானே பண்ணிட்டு இருக்கான். உன்னை பிடி சார் கேக்குறாங்க, என்ன நீ மட்டும் தான் வர, உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொன்னானே
அவனுக்குலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல சார் அவனுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் வேணாமா, நான் மட்டும் தான் சார் அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்றான். அட பாவி, ஸ்காலர்ஷிப் வந்து காலேஜ்ல ஒரு பேருக்கு தான் கிடைக்கணும் போல, அது அவன் ஃப்ரெண்டோட பேப்பரை ஃபார்மை குப்பையில போட்டுட்டு இவனோட ஃபார்மை மட்டும் கொடுக்கறான், அதனாலதான் இவனுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குது போல. அதை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சா. இப்ப அந்த குப்பையில இருந்து அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வந்து சீனியர் கிட்ட எதுவுமே பேசாம இந்த பொடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறா. அதை விரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சோ அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்கா பாக்குறான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க ரூமுக்கு வந்ததும் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கலர் செலக்ட் பண்ணி இந்த பால் வாங்கி கொடுத்தேன், இப்படி பண்ணிட்டானே, கிஃப்ட் யாராவது தூக்கி போடுவாங்களா, சே இனிமே நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன், என் பையன் அப்பவே சொன்னான் இது மாதிரிலாம் பேசாதான், அவனை நம்ப கூடாது, நான் நம்புனே இல்லை, ஏன் தப்புதான் ஏன் தப்புதான் சொல்லிட்டு அந்த கட்டில வந்து இடிச்சுக்கிட்டே சரக்கடிச்சிட்டு இருப்பா. இப்ப ஃப்ரெண்ட்ஸ்ல என்னடியாச்சு ஏன் அழுகுற அப்படின்னு கேட்கும், துரி துரின்னு முடிச்சிட்டு இருப்பா. இப்ப இல்லடி நான் அக்ஷய ரொம்ப லவ் பண்றேன், அவன் எனக்கு கண்டுக்கவே மாட்டான்டி, நீங்க தான் இப்படியே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு மாத்திடுறா. அடச்சி இதுக்குதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, படிக்கிறது போக மீதி நேரம் நாங்க சும்மா தானே இருப்போம், அப்போ ஓன் லவுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் காலையில விடுது கிளாஸ்க்கு போக விடாம நம்ம ஹீரோ முன்னாடி அவளோட ஃப்ரெண்டு ஒண்ணு நின்னுகிட்டே இருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோயின் கிளம்பி வர வரையும் பேச்சு கொடுத்துட்டு வாசலே நிக்க வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம கரெக்டா சானியா ஓடி வரா, ஓ வேலைதானா இது அப்படின்னு ஒரு மாதிரி மேடை கிளை பார்த்து மறைப்பான். இல்ல இல்ல சும்மா அவங்க கிட்ட பேசலாம்டா, சரி வா ரூம் குள்ள போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்னா வராங்க. இப்ப அதுக்கு முன்னாடி சானியோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, எல்லா சீட்லயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சுட்டு இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தனியா ஒரு சீட் வைக்கிறாங்க. இப்ப என்னடா இது வீணுனே பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம அக்ஷய் என்ன பண்றான், வேணும்னு சரி வர வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல உட்காந்துக்கிறான். இப்ப என்ன பண்றாங்க, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, என்ஜாய் பண்ணிடி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சாப்பாடு வாங்கி கொடுத்தா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, படிக்கிற நேரத்துல நான் சாப்பிடலாம் மாட்டேன் அப்படின்னு நோஸ் கட் பண்ணிடுறான். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த சீன் கட் ஆகுது. வீட்டுக்கு வந்துட்டு அவனெல்லாம் எனக்கு மடக்கவே முடியாது, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல, போட நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவன் கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு ஹரீஷ் கிட்ட வந்து புலம்பிட்டு இருப்பா. அப்படி இந்த சீன் கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவ ஏதோ டைரி மாதிரி ஏதோ ஒன்னு எழுதிட்டு இருக்கான், அது என்ன எழுதுறான்னு தெரியல. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அடுத்த எபிசோட் இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நாளைக்கு இன்னொரு எபிசோட் பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.